நண்பாந்தவர்களே, ஒரு திடுக்கிடும் நியூஸ் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நான் அதை பின்னால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எந்த அளவிற்கு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை அனுப்புவதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸு கூட எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் பதிவுறேன். இது ரொம்ப மனசை சங்கடப்படுத்துது. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 16, 17, 18 வயசு இருக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் வியாபாரத்திற்காக எப்படி ஒரு 7 பேர் அவங்கள ட்ராப் பண்ணி அவங்கள வந்து தீய வழியில் கெட்ட வழியில் செலுத்தினாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், ரொம்ப திடுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் இது போன்ற நிகழ்வுகள் நான் படித்தது கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்ற ஒரு நிகழ்வு கல்லூரி பொறுத்தவரையில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இதே மாதிரி செஞ்சு இப்போ தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். நான் எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பேரண்டிங் என்பது ஒரு பெரிய தொழில்நுட்பம் ஆயிடுச்சு. நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவங்கள்ட்ட என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க, எந்த சூழ்நிலையில் அவங்க வளர்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க யாரோட பழகிறாங்க, அவங்களுடைய செல்ஃபோனு, அவங்களுடைய ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் ஒரு சிலந்தி விளையாட்டம். இந்த நியூஸில் அவங்கள எப்படி ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லேடி அவங்க தன்னுடைய பெண்ணில் அந்த ஸ்கூலில் படிக்கிறான், அந்த தன்னுடைய பெண் மூலமாக அந்த தன்னுடைய பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லி அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன், உனக்கு வந்து நான் மேக்கப்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீ ஒரு 20-25 ரூபா சம்பாதிக்க முடியும் என்று தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் முள்ள அந்த ஃபேஸ்புக்கு, அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த பாலியல், இதில் அவங்க ஈடுபடுத்துகிறாங்க. அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, அல்லது பணத்தை காண்பித்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ட்ராப்பு சிலந்தி வலைதான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ரைட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் இந்த தொழிலில் ஈடுபடுத்துறது, அந்த குழந்தைகளை பொய் சொல்ல வைக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் அவங்க வீட்டுக்கு வெளியில் இந்த சம்பந்தமாக தங்க வேண்டியிருந்ததுன்னா அவங்க அப்பா அம்மாவை எப்படி சமாளிக்கணும், அவங்கள டெல்லி காஷன் போனாங்களாமா, அந்த குழந்தைகளை ஹைதராபாத் காஷன் போயினாங்க. இதை இன்றைக்கி விளாபரியாக படிங்க. எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு மனசு கேட்கலை. ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ரைட். நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்துறோம் குழந்தைகளை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது, யாரோட பழகிறாங்கன்னு தெரியாது. ஒரு பள்ளி நிர்வாகம் கூட அங்கே வேலை பார்க்கக்கூடிய அனைவருடைய நடத்தைகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஸ்க்ரீன் பண்ணணுங்க. நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன், கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்வேன். ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்டு, டீச்சர்ஸ், இவங்க 3 பேரையும் உள்ளடக்கியது தான் ஒரு கல்வி. அந்த கல்வி சாலையில் இதெல்லாம் இருக்கணும். முக்கியமாக இந்த விடலை பருவம் சொல்லுவாங்க, டீனேஜ், 13, 14, 15, 16, 17, 18, 19 என்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட வராங்கன்னா முழு பொறுப்பு நம்ம எடுக்கணும், ரைட். அதுக்காக அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கணும். ஆசிரியர்கள் ரெக்ரூட்மெண்ட் பொழுது நல்ல ஒரு ஸ்க்ரீனிங் இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல போகிறேன், என்னென்னா ஆசிரியர்கள் பேரில் தப்பு சொல்லலை, இது மாதிரி எல்லாமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஆனால் இது ஒரு இன்சிடெண்ட்டாக இல்லை இது போன்று பல பேர் இருக்கிறார்களா என்பது கண்டிப்பாக அங்கே விசாரிப்பாங்க. ஸோ வி நீட் டு ட்ரெயின் தி டீச்சர்ஸ், வி நீட் டு ட்ரெயின் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ. நான் ஏற்கனவே சொல்கிறேன், பேரண்டிங்கே ஒரு டெக்னாலஜி ஆகிடுச்சு இப்போது. அதனால தான் பெற்றோர் கல்வி இயக்கம் என்பதை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் நடத்தி வருகிறேன். இதெல்லாம் தாண்டி குழந்தைகள், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களோட பழக்கம் இருக்கலாம், இவங்க வந்து பழக்கம் கூடாது, இவங்க பேசுறது இன்னசென்ட்டாக இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா, அதை புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்.
நோ என்று சொல்வதற்கு ஒரு திறமையை அவங்கள்ட வளர்த்து வரணும். வெறும் வகுப்பறையில் நம்ம பாடத்தை சொல்லிக் கொடுத்து 500-499 மார்க் வாங்கி வச்சுட்டோம் பேனர் போட்டுக்கிறதுல மாத்திரம் ஒரு கல்வி சாலையினுடைய பொறுப்பு முடிஞ்சிடாது. அதெல்லாம் கடந்து போகணும். பள்ளிக்கூடம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இதெல்லாம் முன்னால் இது மாதிரி விஷயங்கள்லாம் வளர்ந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம், ஒரு காலேஜ் லெவலில் இருக்கலாம், அங்கே லவ் இருக்கலாம், இன்ஃபாக்சுவேஷன் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த பருவத்தில் மிஸ் பண்ணாங்களான்னா கம்ப்ளீட்டாக தெல் பி லூசிங் தேர் லைஃப். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், இது போன்ற குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. அதை விட்டுட்டு பிடிக்க மாட்டினாங்களான்னா என்ன செய்ய போகிறாங்க? இந்த ஆதங்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு உங்களோடு நான் போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தானா ஒரு நம்பர் மேலே போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். விஸ்வக் சேனா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்ஸ்டிடியூஷன், it is an experience. For admission contact Vishwak Sena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9562-05555, Vishwak Sena Global Senior Secondary School 8754530170, Vishwak Sena Arts and Science College for Women 8668056635, Vishwak Sena College of Education B8 9444-05844, Polivakam, Thiruvallur, Vishwak Sena Tiny Tots 8531811111, Poonga Nagar, Thiruvallur.